இயேசுவின் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 8. நான் அவனோடு பேசுவது மறை பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம்மோடு தங்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்களாக. இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிப்பதற்கு நற்கரை நாதருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த காரியங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாராக. அதற்காக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்பதற்கு நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைவான ஆசீர்வாதம் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அவர் உங்களுடைய சாபங்களை எடுத்து மாற்ற விரும்புகின்றார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், கடவுள் பயத்தோடு தீமையை உங்களிடம் இருந்து அகற்ற வேண்டும். தீமையை உங்களிடம் இருந்து அகற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்குள் குடிகொள்வார். உங்களுக்குள் மட்டுமல்ல, நீங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கும் மனமாற்றத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கடந்து செல்வார். இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தங்கி இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவராகிய கடவுளுடைய ஊழியக்காரர்களையும் குருக்களையோ அரு சகோதர சகோதரிகளையோ ஆயர்களையோ நாம் அன்பு செய்யும் பொழுது அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய நம்மிடம் இருப்பதை கொடுக்கக்கூடிய வேளையிலே அது நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் திண்ணமாய் உங்களுடைய நடுவில் கடந்து வந்து அவர் உங்கள் மீது சாபத்தை கொண்டு வருவார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமாக இருக்கின்றது, ஒரு வாளை போல் இருக்கின்றது. அது இரண்டு புறத்திலும் வெட்டக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். நாம் தான் அதை தேர்ந்து கொள்ள வேண்டும். எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் முடிவெடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து அந்த வழிகளை நமக்கு கொடுப்பார். எல்லோருமே இந்த உலகத்தில் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் நாம் ஒரே ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய பணியை செய்கிறவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது. ஒருவேளை அவர்கள் பாவம் செய்வதை நீங்கள் பார்த்திருந்தால் அவர்களுக்காக ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பழங்கால உரோமை அரசருடைய காலத்திலே என்ன செய்தார்கள் தெரியுமா? கடவுளுடைய பணியாளர்கள் குருக்களையும் அரு சகோதர சகோதரிகளையும் ஊழியக்காரர்களையும் அவர்கள் எரிகிற அக்னியில் போட்டார்கள். அதே போல் சிங்கங்களுக்கு உணவாக கொடுத்தார்கள். அந்த சிங்கம் அவர்களை பீறி கிழித்து சாப்பிடக்கூடிய வேளையிலே சூழ்ந்து இருந்து வேடிக்கை பார்த்து எள்ளி நகைத்து கை கொட்டி அவர்கள் சிரித்தார்கள் என்று திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகின்றது. அப்பொழுது அங்கு என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் எந்த ஒரு பாவத்தை செய்தார்களோ, எப்படி கடவுளுடைய பிள்ளைகளை அழித்தார்களோ, அதே போல் அந்த இரத்த பழிகள் எல்லாம் அவருடைய குடும்பத்தின் மீதும் தலைமுறையின் மீதும் சாபமாக விழுந்தது என்றும் திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகின்றது. உலக வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள், அதில் உரோமை சாம்ராஜ்யத்தை வாசித்து பாருங்கள், தெளிவாக எழுதப்பட்டு இருக்கின்றது. அதிலே அநேக அரசர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல் ஒரு பித்தனை போல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து தன்னையே அழித்துக் கொண்டார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதே போல் ஒரு ஆபத்தான விளையாட்டை தான் அந்த நாளிலே மோசேயினுடைய சகோதரி மோசேக்கு எதிராக விளையாடினார். என் ஆகமும் 12 அதிகாரம்
அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றார். ஆண்டவர் இதை கேட்டார் என்று சொல்லி அவர்களுக்குள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அதை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கின்றார். மோசேக்கு எதிராக பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அந்த இடத்தில் வந்து சொல்லுகின்றார், என்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நான் மோசேக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பூ உலகில் மோசேன் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து கடவுளுக்கு அஞ்சி நடந்தபடியினால் ஆண்டவருடைய ஆவியும் வல்லமையும் பலனும் அவரோடு கூட இருந்தது. ஒரு நண்பரோடு பேசுவது போல் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து மோசேனோடு பேசிக்கொண்டு செல்வாராம். இதுதான் ஆண்டவருடைய பழக்கமாய் இருந்தது. கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா? அந்த மோசேனுடைய சகோதரியின் மீது வெண்குற்றம் வந்தது. உடல் முழுவதும் அவர் மீது வெண்குற்றம் வெண்மையான ஒரு பணியை போல் இருந்தது. அது ஒரு வாடை அடித்து கொண்டு இருந்தது. குஷ்டரோகிகளை யாருமே அங்கிருந்த கூடாரத்திலோ வீட்டிலோ வைக்க மாட்டார்கள். அவர் கேவலப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய உடலில் அந்த குஷ்டரோக நோய் சின்னமாய் பிடித்து கொண்டது. அவரை நகரை விட்டு வெளியே அனுப்பி வைத்தார்கள். கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா? மோசேன் கடவுளுக்கு முன்பாக சென்று தன்னுடைய சகோதரிக்காக பரிந்து பேசினார். அப்பொழுது பரிந்து பேசிய பிறகு ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு பதில் கொடுத்தார் என்று எண்ணிக்கை 12:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு எதிராக கடவுளுடைய ஊழியர்களுக்கு எதிராக பேசி அவர்களுடைய பெயர்களை கெடுத்து அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் சின்னமாக கடந்து வருவார். ஏனென்றால் கடவுள் அவரை அழைத்து இருக்கின்றார். அவர்களை அழைத்து அவருடைய பணிக்காக அவர் அமர்த்தி இருக்கின்றார். அவர்கள் உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே கடவுளை குறித்த பயம் நமக்குள் இருக்குமே என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீமையின் ஆவி நம்மை விட்டு வெளியே சென்றுவிடும். உரோமியர் 8:33 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? கடவுளே அவர்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை கடவுளுடைய ஊழியக்காரரையும் கடவுளுடைய போதகரையும் கடவுளுடைய குருக்களையும் கடவுளுடைய ஆயர்களையும் கடவுளுடைய அருள் சகோதர சகோதரிகளை பற்றி தவறாக பேசி அவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார். கடவுள் பயத்தோடு உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தீமையை எடுத்து மாற்றும்படியாக அவரிடம் கேளுங்கள். மன்னிக்கக்கூடிய தெய்வம் உங்களை மன்னித்து உங்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய சாபங்களை எடுத்து மாற்றுவார். அதற்காக என்னோடு சிறிது நேரம் இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றிய அச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மீது அச்சம் இல்லாமல் இருக்கிறபடியினால் பாவத்தில் விழுந்து தீமையில் விழுந்து உம்மால் திருப்பொழிவு பெறப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை பற்றி தவறாக புரளியை கிளப்பிக் கொண்டு அலைந்து திரிந்து இருக்கின்றோம். அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம். அவர்களுடைய பெயர்களை கெடுத்து இருக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நாளிலே தக அதற்காக நாங்கள் உம்மிடம் கடந்து வந்து மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஒரு சிறு பிள்ளையை போல் உமது பாதத்தில் கடந்து வந்து இருக்கின்றோம். உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக சாபத்தின் ஆவி மாறும்படியாக ஜெபிக்கின்றேன். சாபமான முள்முடியை தரித்துக் கொண்டிருக்கிறேன். சாபமான மரத்திலே ஆண்டவரே நீர் தொங்கினீரே அப்பா எங்களுக்காக. இந்த நாளிலும் சாபமான சூழ்நிலை எடுத்து மாற்றிடுவீராக. பயத்தின் ஆவியை கொடுப்பீராக. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக. ஒளியின் ஆவியை கொடுப்பீராக. இருளின் அந்தார சக்திகள் அழிக்கப்படும்படியாக நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இனி வரக்கூடிய நாட்களிலே உமது ஊழியர்களுக்கு உதவி செய்தும் அவர்களை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டும் அவர்களுக்காக செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட தங்கியிருப்பதற்காக நன்றி. எங்களோடு தங்கி எங்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீமையை அகற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தீமையை அகற்றுவோம். ஆண்டவர் தரக்கூடிய நல்வாழ்வின் வாழ்க்கையை இந்த நேரத்தில் ஆரம்பிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு பக்கபலனாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து வழி நடத்துவாராக. இப்பொழுது நற்கருணை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.